கண்ணுங்களா, நீங்கள் இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க, ஆனால் விவசாயமும் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் எவ்வளோ அருமையான பச்சை பசேன்னு மரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதை காமிச்சிட்டு தான் நான் அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது ஃபுல்லாக கடல், அந்த பக்கம் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு கடலாக இருந்தது. அதை ஃபுல்லாக மண்ணை போட்டு மேவி கடலை வந்து உள்ளே தள்ளிட்டாங்க. இந்த ரோடு வரைக்கும் இந்த வெள்ளை கல் இருக்குது இல்லைங்களா, இங்கே வரைக்கும் கடல் இருந்தது. இப்போ ஃபுல்லாக வந்து மண்ணை போட்டு அதை ஃபுல்லாக கடல் தண்ணியை ஃபுல்லாக உள்ளே தள்ளிட்டாங்க. நம்ம ஊரில் மாதிரி அலைகள்லாம் இங்கே இருக்க கடலில் வந்துட்டு இருக்காது. பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காட்டிருங்க, இந்த இடத்துலேருந்து அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக பண்ணி வச்சுருக்காங்களா. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் கடல் இருந்துச்சு. அந்த ரோடு சைடில் வரைக்கும் இங்கே கடல் இருந்துச்சு. அந்த இடத்த வந்துட்டு இப்போ அந்த முன்னாடி காமிச்சிடலைங்களா, அந்த மாதிரி மண்ணை போட்டு மேபி தான் இந்த இடத்துல ஒரு அழகான பார்க் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், சென்டரில் வந்துட்டு வாக்கிங் போகிறவங்களுக்காக இந்த ரோடு வந்துட்டு போட்டுட்டு நைட் டைமில் இதை விட சூப்பராக இருக்கும். பகல் டைமில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இயற்கையாக அந்த கடலை உள்ளே தள்ளி மண்ணை போட்டு மேபி எப்படி செயற்கையான புல். இது பார்த்திங்கன்னா இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு தனியாக ஒரு இது இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மூங்கில் வச்சு அது மேலே பனை ஓலை போட்டு தென்னை ஓலை போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இருக்குது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எண்டாயிடுச்சு, இதுக்கு அங்கிட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே இன்னும் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தோஹா கார்னிஷ் வீடியோ உங்களுக்கு எடுத்து போடணுன்னு நினச்சேன், அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே வந்துட்டு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு வேர்ல்டு கப்புக்காக, அதனால் வந்துட்டு அங்கே போயிட்டு வீடியோ ஷூட் பண்ண முடியல. இது வந்துட்டு அல்கூரில் இருக்க பார்க்கு, அல்கூரில் கார்னிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பீச் ஓரமாக இந்த பார்க் வந்து இப்போ ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இயற்கையாக எவ்வளோ நேச்சுரலாக பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நைட்டில் வந்தோம்னா லைட்டு வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும். அந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த மேடு மாதிரி, அது வந்து ஃபேமிலி பார்க்கு, நமக்கு வந்து அலௌடு கிடையாது. அந்த இடத்துலையும் ஈவினிங் டைம்லாம் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு அங்கே குடில் குடிலாக இருக்குது பார்த்திங்கன்னா, மர நிழல் இருக்கும், குடில் குடிலாக இருக்கும். அங்கே எல்லாமே வந்துட்டு ஃபேமிலி வந்துட்டு ஈவினிங் உட்காந்துட்டு ஜாலி பண்ணிவிட்டு போவாங்க. அதாவது ஃபேமிலியாக வந்து உட்காந்து இருந்துட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு போகிறது ஒரு இயற்கையான சூழலில் வந்துட்டு ஒரு நல்ல என்வரன்மெண்ட்டில் வந்து உட்காரலாம் இல்லைங்களா. 24 hours வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஏசியிலே உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு தான் கேடு. அதனால் வந்துட்டு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு நேச்சுரலான லொக்கேஷனில் வந்துட்டு இயற்கையான சுவாசமான காற்றை வந்து சுவாசிக்கிறதுல வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இது வந்து இப்போ வந்துட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் அதை வீடியோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். இதை ஃபுல்லாக வந்து புல்லு போட்டு அங்கங்கே மரம் நட்டு வச்சுருக்காங்க. நிறையா இந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி செட்டிங்கு உட்காறதுக்கு சின்ன சின்ன மரம் இப்போ தான் நட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா. இப்போ நான் போக போக வீடியோ போக போக காட்டுறேன், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நட்டுருக்காங்க. இன்னும் அந்த இந்த சைடில் இருக்க வந்துட்டு சூக்கு வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா செயற்கையாகவே ஃப்ளவரு இந்த கல்லுக்கு வந்துட்டு ஒரு பெயிண்ட் அடித்து வச்சுட்டு அது ஒரு டிசைனாக காமிச்சிருக்காங்க. மரம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நட்டுருக்காங்க, நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா. நீ அது வளர்ந்து பெருசாக வரும்போது இந்த லொக்கேஷன் வந்துட்டு இன்னும் செழிப்பாகும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங் மாதிரி போட்டு ஒரு 3 chair போட்டு வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ரோடு நான் சொன்னேன் இல்லைங்களா வாக்கிங் போகிறதுக்குன்னு, அந்த இடத்துலேருந்து இப்படியே வந்து இந்த பக்கமாக வந்து உட்காந்துக்கலாம். அங்கங்கே மரத்தை பார்த்திங்கன்னா மரம் நட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பழைய பில்டிங் மாதிரி தெரியுதுங்களா, அதுதான் வந்துட்டு சூக்கு. அதை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அந்த சூக்குக்கு ஆப்போசிட்டில் இருக்க லொக்கேஷன்ஸில் தான் வந்துட்டு இந்த பார்க் அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வாக்கிங் போகும்போது வந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஈவினிங் டைமில் நைட் டைமில் வந்துட்டு இங்கே நிறையா பேர் வாக்கிங் போவாங்க. ஏர்லி மார்னிங் வந்துட்டு நிறையா பேர் வாக்கிங் போவாங்க. நான் போனது வந்துட்டு ஒரு 9 to 10 o'clock சம்திங்கில் போயிருந்தேன். அப்போ தான் வந்து க்ரௌடு இருக்க மாட்டாங்க, ஏன்னா க்ரௌடு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது நம்ம போயிட்டு வீடியோ எடுத்தோன்னா அவங்கள வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஏதாவது நினச்சிப்பாங்க அப்படின்றனால
இந்த மாதிரி ஒரு வெயில் டைமில் போனால் யாரும் இருக்க மாட்டாங்கன்ற நினச்சி போனேன். அதேமாரி நடந்துச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய சூக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரபிக்கில் வந்துட்டு மார்க்கெட் அப்படின்ற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பழைய காலத்தில் இது எப்படிலாம் இருந்துச்சோ அந்த மாதிரி கட்டடங்கள் கட்டி இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் வே, அதில் வந்துட்டு அங்கங்கே கிளைகள் மாதிரி போயிட்டு வெயிட்டிங்கு போய் உட்காடுறது நடக்கிறது எல்லாத்துக்குமே வந்துட்டு பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எல்லாமே வந்துட்டு மரம் இப்போ தான் நட்டு வச்சுருக்காங்க. ரெண்டு சைடிலும் எவ்வளோ புல், எவ்வளோ தண்ணி அடிக்கிறது பார்த்திங்கன்னா. இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காண்டியே கார்டனிங்க்கு தனியாக ஒரு கான்ட்ராக்டுக்கு கொடுத்து ஒரு கம்பெனி வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அழகாக ரோடு அந்த நடக்கிற வே பாத்தில் வந்துட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் சின்ன சின்ன செடி நட்டு வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் அந்த லைட் இருக்கு இல்லைங்களா. இதை நைட் டைம் ஒரு நாள் போயிட்டு ஷூட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நாங்கள் நைட் டைமில் அந்த பக்கம் போகும்போது ஃபுல்லாக லைட் எரிஞ்சிட்ருக்கோம். அந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி அடிச்சிட்ருக்குன்னு, சொட்டு நீர் பாசனம் நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்துட்டு அந்த தண்ணி விட்டு அழகாக நீட்டாக டீசெண்டாக பார்த்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டஸ்ட்பின் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்கில் எல்லா இடத்துலையும் டஸ்ட்பின் இருக்கும், ஒரு இடத்துல கூட குப்பை இருக்காது. மெயின்டெனன்ஸு குப்பை பறக்கிறவங்களுக்கு தனியாக வந்துட்டு, அதாவது துப்புரவு பணியாளர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க. இருந்தாலுமே இங்கே ஒரு டீசன்சி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கங்கே குப்பை தொட்டி இருக்கிறதுனால டஸ்ட்பின் இருக்கிறனால எல்லாருமே வந்துட்டு அந்தந்த இடத்துல தான் போடுவாங்க. கண்ட இடத்துல போட்டு நம்ம ஊரில் மாதிரி இது பண்ணாமல் ப்ராப்பராக பண்ணுவாங்க. பார்த்தீங்களா கடலுக்கிட்ட வந்துட்டோமா, எங்கே அங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்தாச்சு. கிட்டத்தட்ட இது வந்துட்டு 1 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது இந்த பார்க்கு மட்டும். அதேமாதிரி அந்த ஸ்டார்டிங்கில் நாங்கள் காமிச்சு இல்லைங்கன்னா அந்த ஏரியாவிலையும் ஏதோ இந்த மாதிரி பார்க் மாதிரி தான் ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அது இது மாதிரி ஒரு இயற்கை மாதிரி நேச்சுரலாக கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபேமிலி பேச்சுலர்ஸ் எல்லாருமே இங்கே வருவாங்க. ஈவினிங் டைமில் தான் சொன்ன இல்லைங்களா, ஈவினிங் டைமில் மார்னிங் டைமில் வாக்கிங் போகிறதுக்குன்னு சில பேர் வருவாங்க. மற்ற டைம்லாம் வந்துட்டு இதை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு கூட்டமே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ட்ரெயின் இருக்குது. நான் இதை வந்துட்டு ரொம்ப நாளாக இது கிட்டே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் வந்துட்டு அது இப்போ தான் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடச்சிது. அல்கூர் பார்க் பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின்லேயே எழுதியிருக்கு. அது ரொம்ப நாள் அங்கேனே நின்றுருக்கு. அது ஓடுற மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப நாள் அங்கேயே தான் நிற்கிது. ட்ரெயின் தண்டவாளம் எதுவும் இல்லை, சும்மா ஒரு ஷோக்காண்டி வச்சுருப்பாங்க நான் நினைக்கிறேன். அந்த காலத்து ட்ரெயின் அந்த கூட்ஸ் ட்ரெயின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒரு பொக்கே, அது என்னது பூந்தொட்டி அப்படின்னு சொல்லுங்கள, தொட்டிக்குள்ளே வந்து ஒரு செடி வச்சுருக்காங்க. அது ஏதோ ஃப்ளவர் செடின்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா. இன்னும் இந்த ஏரியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. தாமரை மாதிரி வச்சுருந்தாங்க, அப்புறம் பூசணிக்காய் அந்த மாதிரி வெஜிடபிள், தக்காளி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் மூங்கிலே கட்டிட்டு மேலே ஓலை போட்டுட்டு அதுக்குள்ளே மரக்கட்டையிலே, அதாவது உட்டுலேயே வந்துட்டு சீட்டிங் ஏரியா இந்த இடத்துலாம் உட்காந்தோம்னா எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு ஈவினிங் டைமில் ஃபேமிலியோட பார்க்குக்கு வந்துட்டு நம்ம உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஒரு நேச்சுரலாக நம்ம ஊரில் எப்படி ஃபீல் பண்ணுமோ அதேமாரி ஃபீல் பண்ணலாம் இங்கே வந்தோம்னா, இந்த இடத்துக்கு வந்தோம்னா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பூந்தொட்டி இருக்கா, இதெல்லாம் ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆசையாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் இங்கே வந்தாங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாண்டுட்ருப்பாங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஷார்க்கோட தலை மட்டும் இருக்குது. அது பக்கத்தில் நின்று உள்ளே போயிட்டு குழந்தைங்க நம்மலாம் உள்ளே போய் நின்றுட்டு அதுக்குள்ளே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். நானும் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் எடுக்கிறதுக்கு யாராவது இருந்தால் தான் எடுக்க முடியும். நான் தனியாக போயிருந்தனால அது என்னால் எடுக்க முடியல. ஒரு செல்ஃபி மட்டும் பக்கத்தில் நின்று எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா ஜாலியாக இருந்தது, ஏன்னா அந்த டைமில் யாரும் இல்லைங்களா, அதனால் நான் மட்டும் போயிருந்தேன். வீடியோ எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காண்டி இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுனால போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதை அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, பூசணிக்காய் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் பூசணிக்காய். இங்கே மதுரை பக்கம்லாம் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க, மற்ற ஏரியாவில் வந்து பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மரம்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சீமா கருவேல மரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம ஊரில். சீமா கருவேல மரம் இளந்த மரம்,
அதை வந்து நம்ம ஊரில் வந்துட்டு அது வேஸ்ட்டுன்னு சொல்லி வெட்டி எறிவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்து நடுறாங்க, அது தெரியுங்களா? இங்கே இருக்க ஒவ்வொரு மரமும் வந்துட்டு வெளிநாடுகளில் கப்பல் மூலியமாக கொண்டு வந்து தான் இங்கே நட்டு வச்சு வளர்த்துட்ருக்காங்க. ரோட் சைடில் இருக்க மரங்கள் முதக்கொண்டு இந்த பார்க்கில் வச்சுருக்க மரங்கள் முதக்கொண்டு எல்லாமே வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வரப்பட்டு வச்சு வளர்த்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்துட்டு இருக்க மரங்களவே வெட்டி நம்ம எரிஞ்சிட்ருக்கோம், மரங்களை அழிச்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு அழகான போட்டு. இங்கே வந்துட்டு கத்தாரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு இவங்களோட தொழிலே வந்துட்டு முத்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, கடலில் போயிட்டு முத்தெடுக்கிறது, மீன் பிடிக்கிறது, அந்த மாதிரி வந்துட்டு தொழில் தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு குரூட் ஆயிலு, கேஸு இந்த மாதிரி வரனால இப்போ டெவலப்டு கண்ட்ரி ஆயிடுச்சு. ஆனால் அதான் அந்த பழைய பாரம்பரியத்தை மறக்கக்கூடாதுன்றதுனால எல்லா இடத்துலையுமே இது மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். நம்ம வந்துட்டு பேக் சைடில் கூடி வந்தோம், அந்த ரோட்டில் இருக்க மரங்களை காட்டணுன்றதுக்காண்டி பேக் சைடில் கூடி வந்தேன். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ளவர்ஸ் பூச்செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஏரியா வந்து பார்க்கிங் ஏரியா. இந்த ஏரியா தான் நான் ரோட்லேருந்து வந்தேன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பீச் இருக்கா, அந்த பீச்சை தாண்டி தான் வந்துட்டு இந்த பார்க்குக்குள்ளேயே வரணும். ஆனால் இந்த பீச்சுக்குள்ளேயே வந்துட்டு உள்ளே போயிட்டு எடுக்கிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கமாக அந்த பார்க்கே. அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் வரும்போதே நான் ஃபுல் டயர்டாகிட்டேன். 10 மணி அப்படிங்கும்போது நல்ல வெயில் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா. ரோட் சைடில் வந்துட்டு அல்கூர்லேருந்து அல் தக்கீரா போகிற வழியில் இருக்கக்கூடிய ரோட் சைடில் வந்துட்டு இந்த பார்க்கு வந்து அல் கார்னிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அல்கூரில் இருக்குது, கார்னிஷ் ரோட்டில். அங்கே போயிட்டு பார்க்கிங் காரை வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த பார்க்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அழகாக இருக்கும், ஃபேமிலியோட சின்ன பிள்ளைங்களாம் வந்துட்டு நல்லபடியாக சுற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கல்லுலே வந்துட்டு எந்த எப்படி ஒரு அழகான சீட்டிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், எவ்வளோ டிசைன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே லைட்டிங் தான் வந்துட்டு, நான் பகலில் வந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ வந்துட்டு தெரியுது. நைட் டைமில் ஒரு நாள் வந்துட்டு நான் எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காண்டி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அது டேயில் உள்ளதுக்கும் நைட்டில் உள்ளதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக லைட்டிங்காக இருக்கா. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக இந்த சீசா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறையா விளையாட்டு பொருள்கள்லாம் இருக்குது. சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த கடல் ஏரியா தான். கடலில் கடலுக்கு சைடில் வந்துட்டு தான் இந்த பார்க் அமைச்சிருக்காங்க. நம்ம வந்துட்டு ஈவினிங் டைமில் வியூ பாயிண்ட் வந்து செம்மையாக இருக்கும் பார்த்திங்கன்னா. மரம், இது என்ன மரம்னு யாருக்காவது தெரியுதுங்களா? தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பூவரச மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம ஊரில் நாட்டு மரங்கள் வகை, நாட்டு மர வகைகளில் இதுவும் ஒன்று பூவரச மரம் அப்படிங்கிறது. அதை வந்துட்டு பாலைவன பூமியான கல்ஃப் கண்ட்ரியில் இங்கே கத்தாரில் கொண்டு வந்து நட்டு வச்சு வளர்த்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்க மரங்கள்லாம் வந்துட்டு நம்ம வந்து வெட்டி தள்ளிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு வெளிநாடுகளிலேருந்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் தான். இடையில் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழ மரமும் இருக்குது. எல்லா வகையான மரமுமே வந்துட்டு இங்கே வந்துட்டு கொண்டு வந்து வச்சு. ஆனால் இதில் வந்துட்டு என்ன ஒன்றுன்னா கீழே இருக்க மண்ணுமே வந்துட்டு மரம் நடுறதுக்கு முன்னாடி கீழே உள்ள மண்ணுமே இங்கே உள்ள மண்ணில் வந்து மரம் வளராது அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலே வந்துட்டு மண் தனியாக கொண்டு வந்து போட்டு வச்சு தான் அதுக்கப்புறம் அந்த மரத்தை நட்டு அதுக்கு தேவையான உரங்கள், தண்ணி, அதுக்கு தேவையான பராமரிப்புலாம் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மரமும் இந்த மரத்து பேர் ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் எங்கள் தோட்டத்தில் இந்த மரம் இருக்குது, பூவரச மரம். இந்த மாதிரி நாட்டு மர வகைகள் வந்துட்டு கொண்டு வந்து இங்கே நட்டு வச்சு வளர்த்துட்ருக்காங்க. நம்ம ஊரில் வந்துட்டு இருக்க மர வகைகளை ஃபுல்லாக வெட்டி தடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதனால் நம்மளால் முடிஞ்சது வந்துட்டு மரத்தை நட்டு வளர்க்க முடியல அப்படின்னாலும் இருக்க மரங்களை வந்து வெட்டாமல் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு படித்த நீங்கள் வந்துட்டு படிப்பறிவு இல்லாத சொல்கிறேன், படிப்பறிவு இல்லைன்னு நான் சொல்ல வரல. இதே மாதிரி யாராவது வெட்டினாங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு இது மரத்தோடைய நன்மைகளை பற்றி சொல்லி புரிய வச்சு அவங்கள வெட்ட விடாமல் தடுக்கிறது வந்துட்டு நம்மளோட கடமை, அதை வந்துட்டு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வெளிநாடுகளில் வந்துட்டு எப்படி நட்டு வச்சு வளர்த்துட்ருக்காங்க, நம்ம ஊரில் இயற்கையாகவே கிடச்ச மர வகைகளை வந்துட்டு நம்ம எப்படி பாதுகாப்பணும் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு எண்டு, இந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயின் ரோடு, இதில் வந்துட்டு பார்க்கிங் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆக முடியும். உள்ளே
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா. நான் சொன்னேன்ல இவங்க வந்துட்டு அந்த பழசை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலே மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்துலையும் அவங்களுடைய பாரம்பரிய மிக்க பொருட்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பாதுகாப்பாக அவங்க பார்த்துட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா சீட்டிங் ஏரியா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அந்த ஷெட்டு போட்டு வச்சுருந்தாலும் அந்த இயற்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா வகையான மரங்களும் நட்டு வச்சுருக்காங்க ரோட் சைடில் பாருங்கள். நான் வந்துட்டு அவ்வளோதான் முடிச்சிடுச்சு வீடியோ, ஆனால் ரோட் சைடில் பாருங்கள் எவ்வளோ மரம் வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அமி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே ரெகுலராக கிடைக்கும்.